அப்புறமா நம்மளோட எக்ஸல் இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியா தூள் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் வச்சு நம்ம குத்தி எடுத்துக்க போறோம். தூள் தான் நம்ம பண்ண போறோம். மிக்சியில் போட்டிங்கன்னா ஃபைனாக அரைஞ்சிடும். ஸோ நம்ம வந்து கையிலே ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருள் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தட்டி எடுக்கும் போதுமே கூட நீங்களாக கூட ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கையில் வர மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் ஆக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது அடுத்தது வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர் இருந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தொடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அந்த ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. நான் வீடியோ காட்டுற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த தொடப்பு குச்சியில் வந்து கம்மை அப்ளை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி கிட் பண்ணி கிழிச்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கில் வந்து நல்லா அதை ரோல் பண்ணி விட்டுற போகிறோம். கையில் வந்து வச்சு கசக்கி விட்டுக்கோங்க அந்த குச்சியில். உங்களுக்கு ஒரு நாள் நிற்கலை அப்படின்னு தோணுச்சுன்னா கம் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். அப்படி கொஞ்சம் திருவின மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணிட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு லாலிபப் மாதிரி இல்லைனா சுறுசுற கம்பி மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணோம் பார்த்தீங்களா எக்ஷெல்ல, அதில் கம் ஒட்டி நம்ம அது ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். கம் வந்து நீங்கள் எந்த கம்னா வந்து ஒட்டலாம், அது உங்கள் இஷ்டம்தான். கம் அப்ளை பண்ணும்போது கூட நிறைய அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாக வந்துடும், கொஞ்சமாக அப்ளை பண்ணாதுன்னா ஒட்டவே ஒட்டாது. ஸோ மீடியமாக பார்த்து ஒட்டிக்கோங்க. நிறையவும் தூவிட்டிங்கன்னா அந்த தூவுனதே சேர்ந்து அது வந்து தள்ளி விட்டுரும் கீழே. கொஞ்சம் நேரம் வந்து விடுங்க, அதை தொடவே கூடாது. நீங்கள் ஒட்டிட்ட பிறகு ஆஃப் டே கூட காயட்டுமே, நல்லா வந்து காயட்டும். அப்போ தான் நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகும். ஒட்டி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், க்யூட்டாக. ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் தேவையோ அத்தனை ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன், அதில் வந்து பெயிண்ட் பண்ணி பார்த்தேன், சும்மா டாட் டாட் மாதிரி, அதுவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்துட்டு வந்து ஒரு லாலிபப் மாதிரி நான் பண்ணியிருந்தேன், அதுதான் இது. ஓகே, நான் இப்போ வந்து மொத்தம் 8 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சைஸ் வேரியஸாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இதை பெயிண்ட் பண்ணாலும் பண்ணலாம், இது உங்கள் ஆப்ஷனல் தான். இது வந்து ஹோம்மேட் பெயிண்ட், அது நான் வந்து அடிச்சுக்கிறேன். அடிச்சு பேர் காமி. இது வந்து டீ கப், இதில் வந்து கொஞ்சமாக மண் வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயுமே பெயிண்ட் பண்ணுறது உங்கள் ஆப்ஷனல் தான், பெயிண்ட் பண்ணிக்கிறதா பண்ணி. ஓகே, இந்த ஃப்ளவர்ஸில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். டீ கப்பில் நான் வந்து சும்மா ஆரஞ்சு கலர் மட்டும் அடிச்சு வச்சுருந்தேன். உங்களுக்கு என்ன நீங்கள் வேறு டிசைன் கூட பண்ணிக்கலாம். இவ்வளோ க்யூட்டான ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து தர்மாகோல்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இது கூட உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களோட க்ரியேட்டிவாக எடுக்கிறாரு தான், உங்கள் கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.